Hello friends, welcome to Drona Vakuar Engineering. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்திலே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அதில் மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல் என்பதையும் கிளிக் பண்ணிடு, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ நிறைய படத்தில் பார்த்துருப்போம், ஒரு படத்தில் வில்லனோ பிஸ்னஸ் மேனோ இருந்தால் மெயினாக இந்த கேம் விளையாடுவாங்க. அது என்ன கேம்னா, ஒரு டேபிள் மேலே நிறைய பால் இருக்கும், ஒரு பாலை ஹிட் பண்ணி இன்னொரு பாலை குழியில் விள வைப்பாங்க, எதன் மூலமான ஸ்டிக் மூலமா. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸாம்பிள். எப்படின்னு கேட்குறீங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெர்மோடைனமிக்ஸில் முக்கியமாக நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வேண்டியது என்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன், அதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி சொல்ல சொன்னாங்க. ஸோ நான் டெஃபினேஷன் சொல்லிவிட்டு டெல்யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி சொல்லிட்டு அப்புறம் Q plus W plus வந்து எதை இண்டிகேட் பண்ணதுன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியல. ஸோ டெஃபினேஷன் ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சிக்காம ஒரு சில விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ பிளஸ் டபுள்யூ வந்து எதை இண்டிகேட் பண்ணது, மைனஸ் டபுள்யூ வந்தால் அது எதை இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதனோட டெஃபினேஷன்னா, த ஃபர்ஸ்ட் லா ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் conservation of energy state that energy cannot be created or destroyed but energy transfer from one form to another. இது ஸோ இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம் தமிழில், அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். ஸோ நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா, சன்லைட்லேருந்து ஒரு ஹீட் எனர்ஜி வருது, அந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா பிளான்ட்ல படுது, பிளான்ட் வந்து பார்த்தோன்னா ஒளிச்சேர்க்கை, பிளான்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை நடக்கும், அது வந்து கெமிக்கல் எனர்ஜி. ஸோ அது அந்த பிளான்ட் வந்து நம்ம காய்கறிலாம் சாப்பிட்றோம், அதுலேருந்து வர காய்கறிலாம் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜி மூலமாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது இயக்க ஆற்றலாக மாறுது. ஸோ இது இதான் சொல்கிறாங்க, ஆற்றலை ஆக்கவோ அழிக்க முடியாது, அதாவது இப்போ சூரியன் ஆல்ரெடி இருக்கு, அதை ஆக்கவோ அழிக்க முடியாது ஆல்ரெடி இருக்கு. இப்போ எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது ஹீட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது, அந்த கெமிக்கல் எனர்ஜி இயக்காற்றலாக மாறுது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இது வந்து ஸ்கூல்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ இன்னொரு டெஃபினேஷன் வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டேட் தட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஈக்குவல்ஸ் தி நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் டு தி சிஸ்டம் பிளஸ் தி நெட் ஒர்க் டவுன் ஆன் தி சிஸ்டம். அதாவது ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா, டெல்யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபுள்யூ, இல்லை டெல்யூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, கியூனா நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், டபுள்யூனா நெட் ஒர்க் டவுன். இதில் வந்து பார்த்தோன்னா டெல்யூ கியூ டபுள்யூ இதனோட ரிலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா டெல்யூ வந்து இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜினா என்னென்னா, சம் ஆஃப் ஆல் எனர்ஜி, அதாவது நிறைய எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, மெக்கானிக் எனர்ஜி, ஏதோ ஒரு எனர்ஜி, அது அதனுடைய சம்மேஷன், அதனோட கூட்டுத்தொகை தான் வந்து இன்டர்னல் எனர்ஜி. அது எந்த எனர்ஜினா இருக்கலாம், அதுதான் வந்து அதெல்லாம் கூட்டினா வர்றது தான் வந்து இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கலாம், அதில் கேஸ் இருக்கும், அது வந்து கெமிக்கல் எனர்ஜி, அது மூவ்மெண்ட் ஆகும், அது கைனடிக் எனர்ஜி. இது இல்லாமல் வேற எதனா எனர்ஜிக்கும் இருக்கும், இந்த எனர்ஜியோட சம்மேஷன் தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். எப்பவுமே நம்ம இன்டர்னல் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ண முடியாது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் கால்குலேட் பண்ண முடியும். நம்ம ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணும்போது பார்த்துருப்போம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். W ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது W ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னா என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்னா ப்ரெஷர், இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஏரியா இன்ட்டு சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தா, W ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம், அதாவது ஏரியா இன்ட்டு லென்த் வந்து சேஞ்ச் இன் வால்யூமாக மாறிடும். ஃபைனலாக ஒர்க் டவுன் டபுள்யூ ஈக்குவல் டு பி டெல்வி, இல்லை டெல்வி என்பது சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ டபுள்யூவை நம்ம இப்படி ஃபார்முலேட் பண்ணலாம், டெல்யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபுள்யூ. இந்த பிளஸ் டபுள்யூ வந்து எதை இண்டிகேட் பண்ணுறதுனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துப்போம், அதில் பிஸ்டன் வந்து கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது மேலேருந்து கீழே வருது, அப்படி வரும்போது வந்து பார்த்தோன்னா ஒர்க் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ், அதேமாதிரி பிஸ்டன் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதாவது கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா வந்து ஒர்க் டவுன் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ். ஸோ இதே மாதிரி நம்ம ஈட்டுக்கு எடுத்தோம்னா, சிலிண்டருக்கு வெளியே போகிறது, ஈட்டு வந்து வெளியே போச்சு, எக்ஸிட் ஆச்சுன்னா அது நெகட்டிவ், அதே மாதிரி ஈட்டு வந்து பார்த்தா என்ட்ரி ஆச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ்.
இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெல்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி டெம்பரேச்சர், அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கு. அதாவது என்னன்னா, இன்டர்னல் எனர்ஜி வந்து அதிகமாகும் போது டெம்பரேச்சர் அதிகமாகும், டெம்பரேச்சர் குறையும் போது இன்டர்னல் எனர்ஜியும் குறையும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை சைக்கிள் ப்ராசஸில் எப்படி சொல்லலாம்னா, இன்னிய சைக்கிள் ப்ராசஸ் நெட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்க் டிரான்ஸ்ஃபர், அதாவது இன்டெக்ரல் ஆஃப் டெல் கியூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டெல் டபிள்யூ. ஸோ இந்த மாதிரியும் நம்ம சைக்கிள் ப்ராசஸ்க்கு டெஃபினேஷன் இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு என்ன ப்ராக்டிகல் எக்ஸாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, லைட் பல்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எலக்ட்ரிக் எனர்ஜி இன்டு லைட் எனர்ஜி, அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி மூலமாக ஆகுது, நமக்கு வெளிச்சம் கிடையாது, இது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தான். நெக்ஸ்ட்டு, ஒன் ஃபுல் பால் இட்ஸ் அனதர் டிரான்ஸ்ஃபரிங் கைனெடிக் எனர்ஜி அண்ட் மேக்கிங் தி செகண்ட் பால் மூவ், அதாவது நம்ம இது இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். ஒரு பால் நம்ம ஹிட் பண்ணோம்னா அது மூலமாக இன்னொரு பால் வந்து டச் ஆகி மூவ் ஆகும். ஸோ இது எனர்ஜி வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எனர்ஜி வந்து கடத்தப்படுது. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, பிளான்ட் கன்வெர்ட் தி எனர்ஜி ஆஃப் சன்லைட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் ஏ ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட் நம்ம மெக்கானிக்கல் ரிலேட்டடாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கலாம், அதில் வந்து பார்த்தோன்னா கோல் மூலமாக நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி மூலமாக வந்து டர்பைன் வந்து ஒர்க் ஆகுது, அது டர்பைன் வந்து என்ன எனர்ஜி இருக்குன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ அது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, எப்படின்னா ஜென்ரேட்டர் மூலமாக. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்போ டெல்யூ கியூ டபிள்யூ இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தால் என்ன மீனிங் சொல்லிட்டு இந்த டேபிள்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா டெல்யூ வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் பாசிட்டிவ், டெம்பரேச்சர் டீக்ரீஸ் ஆனால் நெகட்டிவ். இது ஏன்னா டெல்யூ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம், அதனால. அதே மாதிரி ஹீட் வந்து ஒரு சிஸ்டத்தில் என்ட்ரி ஆச்சுன்னா பாசிட்டிவ், வெளியே போச்சுன்னா நெகட்டிவ். ஒர்க்டவுனில் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் பிஸ்டன் வந்து கம்ப்ரஸ் ஆகி அதை கீழே வந்துச்சுன்னா பாசிட்டிவ், அதேமாரி பிஸ்டன் வந்து மேலே போச்சு அதை எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.